வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, பருப்பு உருண்டை குழம்பு. ஒரு அட்டகாசமான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு உருண்டை குழம்பு செய்ய 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து 1/4 கப் வச்சு ஊற வச்சு வச்சிருக்கேன். அதோட சேர்த்து ஒரு 3 வரமிளகாயும் சேர்த்து ஊற வச்சு வச்சிருக்கேன். இது மார்னிங்கே செய்யணும்னா முன்னாள் நாள் நைட்டு கூட வச்சு ஊற வச்சிடலாம். அதாவது இதை தண்ணி எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திடுங்க. பருப்பு எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு சோம்பு 1/4 டேபிள்ஸ்பூன் இதோட சேர்த்துட்டு ஜாரை மூடிட்டு ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு இதை எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பருப்பை நல்லா அரைச்சாச்சு. வடைக்கு அரைக்கிறத விட நைஸாவே அரைச்சிருக்கேன். ஆனா ரொம்ப மாவா அரைக்கல. இந்த மாதிரி அரைக்கணும். அப்பதான் நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும் போது இந்த மாதிரி ஷேப் வரும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியை ஊத்தி அரைச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் பிடிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்ச பருப்பை ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க. இதுல உப்பு 1/4 டேபிள்ஸ்பூன், நறுக்கின கருவேப்பிலை 5, 6 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே கை வச்சு ஒரு தரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல இருந்து மீடியம் சைஸ் ஒரு மாவு எடுத்து நல்லா பால் மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிடுங்க. ரொம்ப பெருசா இருந்தா குழம்புக்குள்ளார மூழ்காது. ஸோ இந்த மாதிரி கரெக்ட் ஷேப்புக்கு, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு நீங்க உருட்டிக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். எல்லா மாவையும் இதே போலவே உருட்டிக்கோங்க. நம்ம எடுத்த பருப்போட அளவுக்கு எனக்கு 8 உருண்டைகள் வந்திருக்கு. இதுல இருந்து நாம 4-5 பேர் சாப்பிடுற மாதிரியான குழம்பு செய்யலாம். இப்ப இந்த உருண்டைகளை வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பத்த வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நம்ம உருண்டை பிடிச்ச பருப்பு உருண்டைங்களை இதுல வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். உருண்டைகள் வேகத்துக்குள்ளார நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல துருவின தேங்காய், 1/4 கப் சோம்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். உருண்டைங்கள்லாம் ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. இப்ப இதை எடுத்து தனி வச்சிடலாம். அடுத்துதான் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே சேர்க்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு 1 டேபிள்ஸ்பூன், கடுகு நல்லா புரிஞ்சதும் வெந்தயம் 1/2 டேபிள்ஸ்பூன், வரமிளகாய் 3, 5, 6 கருவேப்பிலை, சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நறுக்கின பூண்டு 6, பூண்டு நல்லா லைட்டாக வதக்கிக்கோங்க. நறுக்கின சின்ன வெங்காயம் 15, சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஒரு வெங்காயத்தை நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி கூட நல்லா வதங்கி வரட்டும். உப்பு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இந்த மாதிரி வதங்கணும். தக்காளி 1, நல்லா பெரிய சைஸ் தக்காளியும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கேன். சின்ன சைஸ் தக்காளினா 2 சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. புளி தண்ணி 1 கப், இந்த மாதிரி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். புளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப திக்கா இருந்தா நம்ம வேகிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. புளி ஊத்துனதுக்கு அப்புறமா குழம்பு பாருங்க, நல்லா கெட்டியா ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா போச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் எல்லாம் சேர்த்துருங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா கொதிச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். தேங்காய் பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லாவே கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்ச பருப்பு உருண்டைகளை குழம்புல சேர்த்துடலாம். பருப்பு உருண்டை குழம்பு செய்யறவங்களுக்கு பெரும்பாலும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்த பருப்பு உருண்டைங்க வந்து குழம்புலயே பிரிஞ்சு போயிடும். ஆனா நம்ம இப்படி ஆவியில வேக வச்சுட்டு சேர்க்கும் போது இது வந்து பிரியவே பிரியாது. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆல்ரெடி உருண்டைகளை வந்து நம்ம வேக வச்சுட்டதுனால குழம்புல ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. அவ்வளவுதான். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட அட்டகாசமான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. வாசனையே அவ்வளோ சூப்பரா இருக்கு. பருப்பு உருண்டை ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. அப்படியே இந்த குழம்ப சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும் போது அடடா, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நல்ல காரசாரமான பருப்பு உருண்டை குழம்பு. நீங்க குக்கிங்ல பிகினரா இருந்தா கூட நான் சொன்ன ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கும் வரும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் செய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் ஏதாவது என்னோட ஷேர் பண்ணுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.